Screenwriting basics, day 24, what is a slug line? ஒரு காட்சியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆக்ஷன் அண்ட் டயலாக் மூலமாக நம்மளால் சொல்ல முடியும். அதே சமயம் அந்த காட்சியானது எந்த இடத்துல எந்த நேரத்தில் நிகழுது அப்படிங்கிறத சொல்றதுக்கு பயன்படுத்தப்படுறது தான் இந்த ஸ்லக் லைன். திரைக்கதையில் எந்த ஒரு காட்சி எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஸ்லக் லைனை எழுதிட்டு தான் அதுக்கு கீழே அந்த சீனோட ஆக்சுவல் கண்டென்ட்டை எழுத ஆரம்பிப்போம். அதனாலே இந்த ஸ்லக் லைனுக்கு சீன் ஹெட்டிங் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த ஸ்லக் லைனில் மூன்று முக்கியமான பகுதிகள் இருக்கு. முதலாவது ஸ்பேஸ், அதாவது இந்த சீன் ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸ்ல நடந்துச்சுன்னா இன்டீரியர் அப்படின்னும், வெளிப்புறத்தில் நிகழும் பட்சத்தில் எக்ஸ்டீரியர் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். இரண்டாவது லொகேஷன், இந்த காட்சியானது எங்க நடக்குது, வீட்டுக்குள்ளயா, ரோட்லயா, காட்லயா, ரெஸ்டாரண்ட்லயா, ஹாஸ்பிட்டல்லையா, கோயில்லையா அப்படிங்கறத இதுல மென்ஷன் பண்ணுவோம். மூணாவது டைம், இந்த காட்சியானது எந்த நேரத்துல நடக்குது, பகல்ல நடந்தா டே அப்படின்னும், இரவுல நடந்தா நைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம்.